இருபத்தஞ்சு ஆறு 2023 ஞாயிற்றுக்கிழமை இன்று காரமடை நகரம் குறிஞ்சி நகர் அருள்மிகு புற்றுக்கண் மாரியம்மன் அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக விழா சர்வசாதகர் சிவாகம வித்யாஸ்ரீ சிவஸ்ரீ ஞான அஸ்வின் சிவாச்சாரியார் சுவாமிகள் அவர்கள் இந்த விழாவினுடைய யாக நிகழ்வை பற்றி கூறினார்கள். அடியேன் அவருடன் சேர்ந்து 5 தலைவர்களை கண்ட ஒரு வயோதிக நேர்முக வர்ணனையாளர். ஏன் சொல்கிறேன் என்றால், சைவம் வைணவம் சாத்வம் கௌமாரம் கானாபத்தியம் சௌரம் 6 சமயங்கள் பாரத தேசத்தில் இருக்கிறது. காரணமில்லாமல் காரியமில்லை. மாரி மாரியம்மன் என்று சொல்கிறார் என்றால், மாரி என்றால் தான் மாறாது உலகத்தை மாற்றி அமைப்பவள் மாரியம்மன். 1000 கண்ணுடையவள் என்று சொல்கிறோமே எப்படி? தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்கும் 1000 கண். இந்திரனே சாட்சி, தேவேந்திரனே சாட்சி. தவறு செய்யாதவர்களுக்கும் 1000 பிறை கண்ட செம்மல் என்பார்கள். ஒருவர் வந்து 80 ஆண்டு, இப்போ எனக்கு வந்து 84 ஆச்சு, என்னுடைய கதையை சொல்ல, 80 ஆண்டுக்கு மேல் இருந்தால் 960 பிறைகள் மூன்றாம் பிறை சேர்ந்தனர் பார்த்துருவாங்க. அப்போது 1000 பிறைனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிடைக்காது. ஆனால் இது போன்ற யாகங்கள் 12 ஆண்டுக்கு ஒருக்கா நாங்கள் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தென்னகம் எங்கும் முடித்து இப்போது மத்திய பாகம் இந்தியாவுடைய மறுபாகத்திற்கும் சென்று கொண்டிருக்கின்றோம். ஏன் சொல்கிறோன்னு கேட்டால், இந்த புத்து மாரியம்மன் சாதாரணமல்ல, தானே வளர்ந்த புத்து. இந்த புத்திற்கு நாகத்திற்கு ஒரு தனி மதிப்புண்டு. விநாயகனுடைய இடுப்பு கச்சை பெல்ட் நாகன். அதே போல மாலவன் நின்றான் இருந்தான் கிடந்தான். அவனுக்கு நின்றா கொடை, இருந்தா ஆசனம், படுத்தா படுக்க, இப்படி நாகபிரான். அதே போல சிவபெருமானுடைய அவனுடைய அணிகலன்கள் நாகம். இப்படி இந்த நாகம் சத்தியத்தை கட்டுப்பட்டது. இப்பேற்பட்ட புத்தி இருக்குது. காரமடை நகரின் மையப்பகுதி இந்த குறிஞ்சி நகர். இந்த புத்தை பார்க்குற பொழுது சாமானியம் அல்ல, கிட்டத்தட்ட 400 இதே மாதிரி தான் காரமடை அரங்கநாதர் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாறு இருக்கா கேட்காதீங்க, இருக்கு. கண்டவர் வில்லீரர், வில்லீரர் கண்டீர் என்பார்கள். அதுபோல கண்டவங்க சொல்ற நமக்கே விட்டுறாங்க. ஆனால் வரலாறுகள் மாற்றி அமைக்கக்கூடாது என்பது அடியோருடைய எண்ணம். ஏன் சொன்னால், வரலாறுகள் திரிக்கக்கூடாது. இந்த மாதிரி புத்துன்னு கேட்டால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதுபோல புத்திலே கரையான் புத்தெடுக்க கருநாகம் குடிபுகும் என்பார்கள். பல பேர் நினைக்கிறாங்க நாகம்னா அது விஷப்பை அல்ல. அந்த விஷப்பையை எப்படி பயன்படுத்துவோங்கிறது அந்த நாகத்திற்கு பரமேஸ்வரன் கட்டளை போட்டுக்க. சப்த கிரகந்தம் முதல்ல 7 கிரகந்தான், ஆனால் 2 ஆச்சு, ராகு கேது வந்தவங்க. ஆனால் மனித வாழ்க்கை மட்டுமில்லை, இந்த சர்வ உயிர்கள் புல்லை போல ஓர் அடிவிலிருந்து அதே போல 6 மனிதர் வரை ராகு கேதுங்கிற போது மனிதர்களுடைய மனதை மாற்றியமைக்கக்கூடிய மாண்பு சந்திரன் ராகு கேதுக்குண்டு. நான் எங்கேயோ போகலை, அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போகலை. இந்த கும்பாபிஷேகம் ஏன் முக்கியம்னு கேட்டால், இருகால கும்பாபிஷேகம். நேற்று 48 யாகம், இன்னைக்கு 48 யாகம், என்னங்கன்னு கேட்டால், இதர்கள் சித்தர்கள் உடைய வரலாறு வருது, ஞானிகள் வரலாறு வருது, பதஞ்சலி போன்ற யோகிகள் வரலாறு வருது. இந்த கும்பாபிஷேகம் ஒன்று தான் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் பிருத்திவி அப்பு வாயு தேயு ஆகாசம் பஞ்ச பொருள்களை கட்படுத்தி சப்த நதிகளை ஒன்றுபடுத்தி இந்த குளத்திலே ஆபாகனம் செய்து இறை சக்தியை மின்காந்த அலைகளாக சிவாச்சாரியர்களோ பட்டாச்சாரியர்களோ இந்த மாதிரி கும்பாபிஷேகம் ஏற்றுக்கிறாங்கன்னா 12 வருஷத்துக்கு இருக்கா. அது என்ன சாமி 12 வருஷம், ஏன் 6 வருஷம் தான் இல்லை? 12 ராசிகள், 12 ஆங்கில மாதம், 12 தமிழ் மாதம், 12 லக்னம். அதே மாதிரி முருகனுடைய கரங்கள் 12, கண்கள் 12, 6 முகத்தானுக்கு 12 அப்படின்னு கேட்டால், 12 ஒரு பகல் 12 ரா 12 24 காயத்ரி மந்திரம் 24 நட்சத்திரம். அப்போது இந்த 12 தான் அதுக்காக தான் குரு
மேசராசியில் ஆரம்பித்து மீனராசியில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றான். அதுக்காகத்தான் 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம். மனித உடலில் உள்ள செல்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒருக்கா ரீசேஞ்ச் ரீமாடல் ஆகுது. இது நாட் ஓன்லி சயின்டிஃபிக்கல் பட் ஆல்சோ ஃபிலாசபிக்கல். இது வந்து ஆன்மீகம் இருக்குது, அறிவியலும் இருக்குது. இது போல கும்பாபிஷேகத்துக்கு இப்போ அஸ்வின் சிவாச்சாரியார் இந்த கோயிலுடைய இதை இந்த மாண்பினை சொன்னார். இவருடைய இது போல யாகம் செய்யணும்னா அவர் 21 ஆண்டுகள் வேதாகமம் படிக்கணும். முதல் 7 வருஷம் உடம்பை 7 வயசில் நுழைஞ்சா 28 வயசில் வரணும், அது 21 வயசில் வரணும். 16 வருஷ கோர்ஸ், 21 சான்ஸ்கிரிட். மற்றவரால் தேவ நாகரி என்று சொல்லக்கூடிய தேவ பாஷை. பாஷைகள் எதுவுமே ஏற்ற முடியது இறக்க முடியுது அல்ல. பாரத நாட்டுக்கு தான் சொந்தம், பாரத நாட்டுக்கு தான் சொந்தம். அதனால் வேற்று நாட்டார் திடீர் வந்து எங்கள் மொழியில் சொல்லிட முடியாது. தேவர்கள் மொழியை மனிதர்கள் கற்று அதில் ஆகவும் படித்தவர்கள் இந்த யாகத்தை செய்யணும். திடீர் வந்து செய்ய முடியாது. ஒரு ஸ்பெஷல் டாக்டர் ஃபார் கிட்னி, ஸ்பெஷல் டாக்டர் ஃபார் ஹார்ட், ஸ்பெஷல் டாக்டர் ஃபார் ஹெட் என்பது கிணங்க இது போன்ற யாகங்களை செய்வார்கள். இந்த குறிஞ்சி நகரில் புத்துக்கண் மாரியம்மன், அந்த மாரியம்மன் 10-25 வருஷமாக புத்து இருக்குது. ஆனாலும் கூட தன்னுடைய மகனாகிய என்ன யார் பரமேஸ்வரி சர்வேஸ்வரி, அப்படியே காஞ்சியில் காமாட்சி, காசியில் விசாலாட்சி, மதுரையில் மீனாட்சி, திருக்கடையூரிலே அபிராமி, அந்த அவள் தன்னுடைய மகன் சித்தி விநாயகனுக்கு அருள் பாலிப்பதற்காக கொடுத்து தாயும் சேயும் சேர்ந்து செய்த விழா இந்த காரைத்திருநகரிலே குறிஞ்சி நகர் பகுதியிலே இன்று அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை காரமடையில் இங்கே எங்கூர்லேயே இது போகிற தொலைக்காட்சி நிபுணர்கள், ஏன்னா இதெல்லாம் வரலாறு கிடைக்காது. நாங்கள் பல அதாவது தொலைக்காட்சிகளோ ஆன்மீக காட்சிகளையோ அப்படிங்கிறதுக்காக இல்லை, மிகைப்படுத்தியோ குறைப்படுத்தியோ சொல்வது எங்கள் வேலை இல்லை. உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடியவர் என்பது கூறி நாடும் நாடாக மக்களும் மக்களாக வாழ அடியேன். வேற ஒன்றும் இல்லை. நான் எனக்கு ஆரம்ப காலம் காரவன் ரங்கநாதர் கோயிலில் எங்கள் அப்பா சாதன அர்ச்சகர், நான் பள்ளிக்கூட பாதியார். இருந்தாலும் சைவ வைஷ்ணவ சாத்த கௌமார கானாவத்திய சௌரம் 6 சமயத்திலையும் பல நுண்கருத்துக்களை புரிஞ்சு பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வண்ணம் தூய தமிழில் 84 வயசில் கணேன்னு சொல்கிறேன்னா எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளாகிய இறைவனுடைய கிருபாகராட்சம் என்று தொலைக்காட்சி நண்பர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிறீங்க. ஐயா இவ்வளவு யாகத்துக்கு போயிருக்கீங்க, கிட்டத்தட்ட 14,000 யாகம் போய் கலந்துட்டுருக்கீங்க, எங்களுக்கு அந்த புண்ணியத்தை கொடுங்கன்னு கேட்டுட்டாரு. எனக்கு கணக்கு வச்சுருக்கிறோம், ரெக்கார்டு வச்சுருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியத்தை இன்று காரமடை நகரத்திலே குறிஞ்சி நகர் விழாவிலே காரமடை டிவி பெற்றுக்கொண்டது என்பதை நாடும் நாடாக மக்களும் மக்களாக வாழ்ந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ்க இந்த நிறுவனமும் இந்த மக்களும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.